Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான நைஃப் ஷார்ப்னர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ரிவ்யூ அண்ட் டெமோ பார்க்க போகிறோம். உங்களோட நைஃப் வந்து அடிக்கடிக்கு மொக்கையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் ஷார்ப்னர் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம பார்த்தோன்னா நம்ம நிறைய விலை கொடுத்து அடிக்கடிக்கு நம்ம நைஃப் மாற்றிக்கிட்டே இருப்போம். பட் எந்த ஒரு நைஃபும் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சா மட்டும்தான் ரொம்ப லாங் லைஃப்க்கு வரும். நம்ம வந்துட்டு ஒரு 20 ருபீஸ் நைஃப் 30 ருபீஸ் நைஃப்லாம் வாங்கிட்டு அடிக்கடிக்கு தூக்கி போட்டுருவோம். அது மொக்கையாக இருக்குது, ஒழுங்காக கட் ஆக மாட்டேங்குதுன்னு தூக்கி போட்டுருவோம். இது எந்த மாதிரியான நைஃப் நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த ஷார்ப்னர் வச்சு நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து நைஃப்க்கு நிறைய காசு செலவு பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஒரு கத்தி வந்து நம்ம டெய்லி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வாஷ் பண்ணி வைப்போம். ஸோ அது நாளடைவில் வந்து அதோடய ஷார்ப்னஸும் கம்மியாகி கண்டிப்பாக வந்து அந்த நைஃப் வந்து ரொம்ப மொக்கையாயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிக்கடிக்கு ஷார்ப் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அதை ஷார்ப் பண்ணணும். இந்த மாதிரி நைஃப் ஷார்ப்னர் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த நைஃப் ஷார்ப்பிங்காகவே ஒரு கல் மாதிரி விற்பாங்க, சாணா கல் மாதிரி. அதை போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கூட நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதும் என்ன ட்ராபேக்னால் தெரியாமல் நம்ம கையை கூட கிழிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி நைஃப் ஷார்ப்னர் யூஸ் பண்ணோன்னா கையும் கிழிச்சிக்க முடியாது. இந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஆஸ்பெக்ட். இதை வந்து நான் ஐக்கியாவில் வாங்கினேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 5 பவுண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன், 5 பவுண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஒரு நைஃப் ஷார்ப்னர் வாங்கணுமா, அதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு நைஃப் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு. அடிக்கடிக்கு நம்ம நைஃப்காக காசு செலவு பண்ணுறதுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினேன். பட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. லென்த் பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர். இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கேரி போகலாம், ரொம்ப வெயிட்லெஸ் கூட. இதை எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நைஃப் ஷார்ப்னரால் கை கட் ஆகிடும்ன்ற பிரச்சனையும் கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் கட் ஆகிற ஃபெசிலிட்டி எதுவுமே கொடுக்கல அவங்க. இந்த நைஃப் ஷார்ப்னர் வந்து க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பரால் வைப் பண்ணால் போதும். ரொம்ப வந்துட்டு ஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா மேபி நீங்கள் வாட்டர் போட்டு ரின்ஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ போட்டு வைப் பண்ணாலே இது வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இதோட இந்த இடத்துல லோகோவும் போட்டிருக்காங்க, ஐக்கியாவோட லோகோ. ரொம்ப வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட் கூட கிடையாது. இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த நைஃப் ஷார்ப்னரோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக இது வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோன் தான் வந்து நம்ம நைஃபை நல்லா ஷார்ப் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டோன் வச்சுருக்காங்க. நைஃப் ஷார்ப்னரில் இப்போ நம்ம நைஃப் ஷார்ப் பண்ணுறோன்னா இதில் வந்து வாட்டர் ஊற்றணும். ஏன்னா வந்து இந்த ஸ்டோன் வந்து தேயாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக வாட்டர் ஊற்ற சொல்லியிருக்காங்க. எப்போ நைஃப் ஷார்ப் பண்ணாலும் அதில் வாட்டர் போர் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இந்த கேப்பில் தான் நைஃப் ஷார்ப் பண்ணணும். நான் இதை எப்படி ஷார்ப் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்டோன் வந்து முழுகிற அளவுக்கு, இது ஓவர் ஃப்ளோவும் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன் தண்ணி ஊற்றுறோன்னா அந்த கல் தேயாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணி ஊற்றுறோம். யூசர் மேனுவல்லையும் அதுதான் போட்டிருக்கு. நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் தண்ணி ஊற்றிட்டு தான் நம்ம வந்து நைஃபை ஷார்ப் பண்ணணும்னு போட்டிருக்கு. இப்போ நைஃப் ஷார்ப் பண்ணுறதுக்காகவே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு 10 டைம்ஸ் பண்ணால் போதும், நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாகிடும். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நைஃப் ரொம்ப ஷார்ப்பாகிடுச்சு. சைஸ் நைஃபையும் வந்து இந்த நைஃப் ஷார்ப்னர் மூலமாக ஷார்ப் பண்ணிக்கலாம். சைஸ் அளவு அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல எந்த நைஃப் ஃபிட் ஆனாலும் நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இப்படி தேக்க தேக்க அந்த உள்ளே இருக்க கல்லும் ரோல் ஆகி நல்லா ஷார்ப்பாகும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷார்ப் பண்ணுறதால நம்ம கைக்கும் எந்த கீரல் அனுமதியும் ஆகாது, ஏன்னா இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு சேஃப்டியான ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். ஸோ நம்ம கையில் அடிபடும்ன்ற கவலைலாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குட் ப்ராடக்ட், ஈஸி கேரியபிள் கூட. குவாலிட்டியான நைஃப் தான், இதில் ஷார்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் நம்ம 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்க்கு வாங்குகிற நைஃப்லாம் கூட ஷார்ப் பண்ணிங்கன்னா, இந்த நைஃப் பார்த்திங்கன்னா நான் 20 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன், இதை ஷார்ப் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப் ஆகியாச்சு. இப்போது கத்தியை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி முடிச்சிட்ட உடனே இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம எடுத்துடணும். ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி டிஷ்யூ வச்சு தொடச்சாலே இந்த தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். பாருங்கள் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டோன்னே லாக் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஐக்கியாவோட டைரக்ட் வெப்சைட்டில் போய் வாங்கலாம். இதோட விலை வந்து இன்றைக்குமே வந்து 5 pounds தான் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.